உலகின் முதல் மொழி தமிழ் என்பது உண்மையா? அப்படியெனில் என்ன சான்று உள்ளது? உலகின் முதல் மொழி என்பதற்கு பலரும் பலவிதமான சான்றுகளை எல்லாம் கொடுக்குறாங்க. பாவாணர் கூட ஒரு 11 சான்றுகளை எடுத்து வைத்து தமிழ் வந்து உலகின் முதல் மொழி என்று சொன்னார். ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய சிக்கல் என்று சொன்னால், இன்றைக்கு உலகத்தில் பேசப்படுகின்ற மொழியை அந்த மொழி ஆய்வு செய்கின்ற அறிஞர்கள், அந்த தாய்மொழியை ஏற்றுக்கொண்டு இருக்கின்றவர்கள், எங்கள் மொழி தான் உலகத்தின் முதல் மொழி என்று சொல்ல இதுவரையில் யாரும் முன் வரல. இதில் வந்து அவர்கள் ஒரே ஒரு இனம் மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவங்க தான் அந்த எபிரேய மக்கள். எபிரேய மொழி கடவுள் ஆதாமுக்கு கற்றுக் கொடுத்த மொழி என்று அவர்கள் சொல்லுவது வந்து ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில். அதற்கான சான்றுகள் ஒன்றை கூட அவர்கள் எடுத்து வைக்கல. இந்த மொழி முதல் மொழி எது என்பதை ஆய்வு செய்வதற்கு இல்லைன்னா சான்றுகள்லாம் கிடைச்சதுன்னா அதுதான் முதல் மொழி என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பலரும் பல்வேறு கருத்துக்களையும் வைக்கிறாங்க. என்னை பொறுத்தவரையில் நான் ஒரே ஒரு கருத்தை தான் நான் அதில் முன்வைக்கிறேன். எப்படி என்று சொன்னால், ஒரு மொழியினுடைய சொற்களுக்கான வேர்ச்சொற்கள் அந்த மொழியிலேயே இருக்குமானால் அதுதான் உலகின் முதல் மொழி என்பது என்னுடைய கருத்து, முடிவான கருத்து. இப்போ தமிழ் மொழியில் உள்ள வேர்ச்சொற்களுக்கான மூலச்சொற்களுக்கான மற்ற சொற்களுக்கான வேர்கள் எல்லாம் தமிழில் தான் இருக்குது. பிற மொழிகள்லேருந்து எந்த வேரும் தமிழில் வரல. ஆனால் உலக மொழிகளை எடுத்து பார்த்தால், எபிரேய மொழியாக இருந்தாலும் கிரேக்க மொழியாக இருந்தாலும் மற்ற மொழிகளாக இருந்தாலும் அதனுடைய சொற்களை எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதனுடைய வேர் தமிழில் இருக்குது. இந்த உண்மை அவர்களுக்கு இதுவரை தெரியல. இப்போ நாம் தான் வந்து உலக மொழிகளில் சொற்கள் பெரும்பாலான சொற்களுடைய வேர் தமிழில் இருக்குது என்பதை நாம் இப்போ மெய்ப்பித்து பல நூல்கள் வழியாக எழுதியிருக்கிறோம். ஆகவே இந்த ஒரே ஒரு தகுதி போதுமானது. ஒரு மொழியில் உள்ள சொற்களுக்கான வேர் அந்த மொழியிலேயே அறியப்படுமானால் அதுதான் உலகின் முதல் மொழி. அந்த தகுதி உலக மொழிகளில் இன்றைக்கு தமிழுக்கு மட்டும்தான் இருக்குது.